அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமை யுலில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். وقال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கண்ணியம் பொருந்திய இந்த ரமலானின் மாதத்தில் மார்க்க தகவல்களை தெரிந்து கடைபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கில் நன்மையை நாடி இங்கு குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மறுமை என்கிற வாழ்க்கையை மிக ஆழமாக நம்பி வாழ்கிற நாம் உலக வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கிற சக மனிதர்கள் தங்கள் மனம் போன போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது இப்படித்தான் வாழ வேண்டும், இன்னென்ன அடிப்படைகளில் தான் பொருளீட்ட வேண்டும், இதை உண்ணலாம் இதை உண்ணக்கூடாது, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்கிற ஏராளமான பல கட்டுப்பாடுகளை நமக்கு மத்தியில் நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். இவ்வளவு சிரமங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன? பலரும் தன்னுடைய நேரங்களை முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை ஈட்டுவது, இன்ன பிற அடிப்படைகளில் செலவிட்டு இந்த உலக வாழ்க்கையை எவ்வளவு தூரம் மேம்படுத்தி கொள்ள முடியுமோ அதற்காகவே தன்னுடைய முழு நேரத்தையும் அவர்கள் அர்ப்பணிக்கிற போது நம்முடைய நேரத்தை மட்டும் வணக்க வழிபாடுகள் என்கிற பெயரிலையும், நம்முடைய பொருளாதாரத்தை மட்டும் இறை பாதையில் தர்மங்கள் என்கிற பெயரிலையும், சமூக பணிகள் என்பதனால் நம்முடைய செயல்பாடுகளை அதற்கான அர்ப்பணிப்பாக நாம் அர்ப்பணிக்கிற நேரங்களாக இருக்கட்டும், இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஆழமான மறுமை நம்பிக்கைதான். எப்பேற்பட்டாவது அந்த மறுமையில் வெற்றியை மட்டும் நாம் அடைந்து விட வேண்டும். எந்த ஒரு முஸ்லீம் இடத்துல கேட்டாலும் அவருடைய வார்த்தை அதுவாகத்தான் இருக்கும், மறுமையில் நான் வெற்றி அடையணும் பாய், சொர்க்கத்தை பெற்றனும், ஒருபோதும் நரக வாழ்க்கை என்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைத்து விடக்கூடாது என்பதைத்தான் ஒவ்வொருவருமே விரும்புகிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு செயல்பாடுகளையும் இறைவனுக்காக நாம் செயல்பட்டு விட்டு மறுமை நம்பிக்கை தான் நம்மை இப்படி ஒரு செயல்பாட்டிற்கு கீழே ஒருங்கிணைய வைத்திருக்கிறது. இப்படி நம்முடைய பாதையை அமைத்து கொண்டு பயணித்தாலும் கூட சில நேரங்களில் வழித்தவறி நம்முடைய பாதையை சிறிய தடுமாற்றங்கள் மாற்றி அமைத்து விடுது. ஏதோ ஒன்று சரியான பாதையில் போய்கிட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறுக்கிடுதல், ஏதோ ஒரு மனமாற்றம், ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றம் இந்த பாதையிலிருந்து மாற்று பாதையில் பயணிக்க வைத்து விடுகிறது. அப்போ நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு நாம் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மறுமை வாழ்க்கை குறித்தான ஆழமான புரிதல் இந்த தடுமாற்றங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிவிடும்.
அந்த மறுமையில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சொர்க்கம் என்கிற அந்த வாழ்க்கையை குறித்து நாம் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வாழ்க்கை எப்படியானது, அதில் இன்பங்கள் எப்படி இருக்கும், அதிலே நமக்கு என்ன மாதிரியான பல சுகபோகங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அங்கே எந்த சிரமமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, கேட்பவரை எல்லாம் இறைவன் வழங்க இருக்கிறான் என்கிற அத்தனை தகவல்களையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை நோக்கி நம்முடைய பாதையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நரகம் என்கிற ஒரு கோர ஒரு வாழ்க்கை, மறுமையில் நாம் தவறிவிட்டால், நம்மிடத்தில் தவறுகள் அதிகரித்து விட்டால், நாம் தடம் மாறிவிட்டால், மறுமையில் நரகம் என்கிற ஒரு பகுதி இருக்கே, ஒரு பெரிய கோர நிகழ்வு இருக்கே, அந்த நிகழ்வை பற்றி நாம் பெரும்பாலும் தெரிந்து வைத்திருக்கிறோமானா, தெரிந்து வைத்திருப்பது கிடையாது. அதை தெரிந்து கொள்வதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருபோதும் இந்த நரக வாழ்க்கைக்குள்ள நாம் போயிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ளலாம். அந்த மறுமை வாழ்க்கை, அதில் இந்த நரகம் என்கிற ஒரு அடிப்படையை பொறுத்தவரை எவ்வளவு கோரமானது என்று திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று பார்க்கிற போது, என்னத்தான் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு அதற்கான வர்ணிப்புகளை எடுத்து வர்ணித்து காட்டினாலும் கூட, முழுவதுமாக முற்றும் முழுவதுமாக அனைத்தையுமே நமக்கு சொல்லிவிட முடியாது. ஏன்னா இறைவனுடைய ஏற்பாடு இருக்குல்ல, உலகத்தில் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலேயே உலகத்தில் கடைக்கோடியில் நிகழ்கிற கண்டுபிடிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. புதிதாக இப்படி ஒரு காட்சி பரவுது, புதிதாக சில விஷயங்கள் கண்டறியப்படுகிறது, இப்படியான ஒரு நிலை இருக்கிற போது அந்த மறுமை என்கிற வாழ்க்கை, அதை பொறுத்த அந்த புரிதல், அந்த நரகம் குறித்தான தகவல்கள் ஏராளமாக சொல்லித்தரப்பட்டாலும் ஒரு அடிப்படையை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். இதுவெல்லாம் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த கூடிய வகையில் ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதை விட கோரமானது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இதில் துவக்கமாக இந்த நரகம் என்கிற வாழ்க்கை, அதை இறைவன் சொல்லி காட்டுகிற போதே அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வகையை அந்த ஹுத்தமா என்கிற நரகத்தை இறைவன் வர்ணித்து காட்டுகிற போது சொல்கிறான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் மூட்டிய நெருப்பா அது. நரகம் என்கிற அந்த ஒரு வாழ்க்கைய இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான், இறைவன் மூட்டிய நெருப்பு அது என்று இறைவன் அதை வர்ணித்து காட்டுகிறான். இந்த உலகத்தில் ஒருத்தன் நெருப்பை ஏற்படுத்துகிறான், இந்த உலகத்தில் பல ஆயுதங்களை தயாரிக்கிறான், மனிதனை கருக செய்ய வேண்டும், பொசுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ பல விஷயங்களை அன்றாடம் தயாரித்து கொண்டிருக்கிறான். பிற போர்க்களங்கள் இன்றைக்கும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே அவர்களுடைய இல்லங்களை, அவர்களுடைய சொத்து பத்துக்களை ஒன்றும் இல்லாமல் தீக்கரை ஆக்கி விடுகிறது. ஆனா இந்த நரக நெருப்பு இருக்குல்ல, இவன் ஏற்படுத்துகிற அந்த நெருப்பு என்பது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, இந்த நரகம் என்பது இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நெருப்பு, இறைவன் மூட்டி இருக்கிற நெருப்பு என்று திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. இந்த நெருப்பினுடைய தன்மை அதை வர்ணிக்கிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நரக நெருப்பு இருக்குல்ல, இந்த உலகத்தோடு தானே நாம கம்பேர் பண்ணாதான் ஏதோ ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியும். அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, நாருக்கும் ஜுசும் மின் சபைன ஜுசும் மின் நாரி ஜஹன்னம். அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நரக நெருப்பு இருக்குல்ல, இந்த நரக நெருப்பு என்பது உங்கள் உலக நெருப்பை விட 70 அந்த பாகங்களில் ஒரு பகுதி தான் இந்த உலக நெருப்பு. நரக நெருப்போட இந்த உலக நெருப்பை ஒப்பிட்டு பார்த்தால், இந்த உலக நெருப்பு அப்படின்றது அந்த 70 ஒரு பகுதி தான்,
இதை விட 69 மடங்கு நரக நெருப்பு கூடுதலாக இருக்கும் என்று கேட்கும்போது நபித்தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இங்கு இருக்கிற ஒரு நெருப்பே, அந்த நெருப்பு ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு மாற்றி ஒரு சாம்பலாக கொடுக்க முடிகிறது. இன்னைக்கு நெருப்பூட்டுறாங்க, அதற்காக வேண்டிய இன்றைக்கு அந்த தகன மேடைகள்லாம் அமைக்கிறாங்க. அந்த மேடைகளில் ஒரு மனிதனுடைய உடலை வைக்கிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்தவங்க அப்படித்தானே எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது அந்த உடலில் கொழுப்பு நிறைந்த பகுதிகள் கூட கூடுதல் நேரம் எரிவதற்கு எடுத்து இறுதியில் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களில், ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களில் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி விடுகிறது. அது அந்த அளவிற்கு இந்த நெருப்பினுடைய தாக்கம் இருக்கும் என்றால் சாம்பலுக்கு மேல என்ன ஆக்கணும் ஒரு மனுஷனை? ஒன்றும் இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த உலக நெருப்பு குறிப்பிட்ட சில நிமிடங்களில் சாம்பலாக்கி விடுகிறது என்றால் இதை தாண்டி வேற என்ன வேதனைப்படுத்த முடியும்? இதற்கு மேல் என்ன தண்டனையை அந்த நெருப்பு ஏற்படுத்தி விட முடியும்? ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்னன்னா, நாம பார்க்கிற ஒன்றுமில்லாமல் ஒரு மனித பூத உடலை அப்படியே ஒன்றுமில்லாமல் சாம்பலாக மாற்றி விடுகிற இந்த நெருப்பு இதை விட 70 மடங்கு, கிட்டத்தட்ட 69 மடங்கு கூட, 70 இது ஒரு பகுதியாம். அப்போ கூடுதலாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அதனால் ஏற்படுத்த முடியும்? நெருங்க முடியுமா? நாம் அதை யோசித்து கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அந்த நரக நெருப்பு ஏற்படுத்த காத்திருப்பதாக அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தருவதை நாம பார்க்க முடியுது. இந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம், அதை அல்லாஹனுடைய தூதர் ஒரு புரிதலை ஏற்படுத்துறாங்க. நபித்தோழர்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபையில அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் கேட்டவுடனே அல்லாஹனுடைய தூதர், இந்த சத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹனுடைய தூதர் கேட்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற நபித்தோழர்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய அவனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இல்லை, ஏதோ சத்தம்னா நாங்கள் வேறு சில காரணங்களை சொல்லலாம், அல்லது எங்களுக்கு புரிந்தது பெரிய அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் வகி வருகிறனால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, இது நரகில் இருந்து 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய மேற்பகுதியிலிருந்து அது வீசப்பட்டது, இப்போதுதான் அதனுடைய ஆழத்தை எட்டி இருக்கிறது என்று சொல்றாங்க. நரகத்தினுடைய ஆழம் அல்லாஹனுடைய தூதர் விளக்குறாங்க, ஒரு கல் மேலிருந்து கீழ் போடப்பட்டு 70 ஆண்டுகளாக அதனுடைய பயணம் தொடர்ந்து அதனுடைய கீழ் பகுதியை அடைவதற்கு 70 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்றால் அந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் என்று பாருங்க. நரகத்தினுடைய அந்த பரப்பளவு, அதனுடைய அந்த பிரம்மாண்டம், மேலிருந்து கீழே நம்ம போடுறோம்னா இன்னைக்கு ஒரு கல்ல பெரிய சிகரத்தில் இருந்து போட்டோம்னாலே எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது அந்த கல் கீழே இறங்கிறதுக்கு? எவ்வளவு நேரத்தை இன்றைக்கு வானிலிருந்து விண்கற்கள் விழுகிறது, சில இடங்களில் கண்டறியப்படுகிறது, அங்க இருக்கிற வெளி மண்டலங்கள்ல இருந்து ஒரு கல் அப்படியே அது உள்ளே வந்து அது சிதலமடைந்து ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு பெரும் குழியை ஏற்படுத்துகிறது. அந்த கல் விழுவதற்கு கூட எவ்வளவு நிமிடங்களில் அதை விழுவது, இவ்வளவு பெரிய நாம் பார்த்து பிரமிக்கிற இந்த உலகத்தில் அதனுடைய நேரம் 70 ஆண்டுகளாகலையே. ஒரு கல் 70 ஆண்டுகள் பயணிக்கிற அளவுக்கு அதனுடைய ஒரு ஆழம் இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையை இறைவன் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நரகத்தில் இறைவன் பார்த்து பார்த்து தயாரித்து வைத்திருக்கிற விஷயங்களை திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதில் எரிபொருட்கள் என தெரியுமா? இவ்வளவு பிரம்மாண்டமான நரகம், இவ்வளவு கோரமான அந்த நெருப்பு, இதுல எரிப்பதற்கு எரிபொருள்கள் வேணும்ல. அல்லாஹ் சொல்கிறான், வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, கற்களும் மனிதர்களும் தான் அதனுடைய எரிபொருட்கள். அதை தீ மூட்டுவதற்கு பயன்படுத்துறதுக்கே
அதுல தீயை மூட்டுவதற்கு ஒரு செயற்கையாக எரிபொருட்களை வைத்து தானே மூட்ட முடியும். கற்களை அதுல எரிபொருட்களாக பயன்படுத்துகிறான். ஒரு கல் அது தீப்பிடிப்பதற்கு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அது தீ பற்றுவதற்கு ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுதல்ல. ஒரு கல் தீப்பற்றும் அளவிற்கான நெருப்பு ஜுவாலை ஒரு மனிதனை எரிபொருளாக ஆக்குகிற அளவிற்கு அப்படியே அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கோர நிகழ்வாக அந்த நரகத்தில் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதில் இறைவன் பாதுகாவலர்களை சிலர் நியமித்திருக்கிறான். அவங்கள பற்றி அல்லாஹ் நியமித்திருக்கிற அந்த பாதுகாவலர்கள், நாம் வானவர்கள்னா நாம் நம்முடைய பார்வைகளை எப்படி யோசிச்சிருக்கிறோம்? வானவர்கள் அப்படின்னு சொன்னால் அருளை நமக்கு கொண்டு வருகிற, நன்மைகளை உட்கார்ந்து எழுதுகிற, தீமைகளை எழுதுகிற, நாம் பேசுகிற வார்த்தைகளில் பதிவாகிற தவறுகளை குறிக்கக்கூடிய, ஜும்மா அன்றைக்கு நம்முடைய வருகையை பதிவு செய்யக்கூடிய, நமக்கான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய, இறை அருளை பெற்றுத்தருகிற இப்படியான பல வானவர்களை பார்க்கிறோம். உயிரை எடுக்கிற இப்படி பல பணிகள் அவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அங்கு நரகத்தினுடைய காவலாளிகளாக சில வானவர்களை நியமித்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலைஹா ஹிலாலு வசிதாத், கடுமையும் போர் குணமும் கொண்டிருக்கிற வானவர்கள், லா யஸ்மன் அல்லாஹ் மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். அந்த வானவர்கள் அவங்களுடைய அந்த கடுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இறை வார்த்தைக்கு சிறிய அளவிற்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. அங்கு இரக்கம் என்றால் என்ன என்று தெரியாது. யாரும் பரிந்து பேசிவிட முடியாது. யாரும் அங்கு எதையாவது பணையமாக வைத்து தப்பித்து ஓடிவிட முடியாது. அவ்வளவு போர் குணமும் கடுமையும் கொண்ட அந்த வானவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய அந்த செட்டப்பையே அவ்வளவு ஒரு கோரமாக நமக்கு அதை கண்ணு முன்னாடி கொண்டு வருகிற போது, நம்மிடத்தில் நிகழுகிற தீமைகளை கொஞ்சம் அப்படியே நாம் தள்ளி வைத்து விடலாம். கொஞ்சம் நாம் அதை யோசித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு இணங்க அந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே ஒருவன் தவறில் ஈடுபட முடியாத அளவிற்கு ஒரு கோரமான ஒரு நிலையாக அந்த நரக வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த நரகத்தை பற்றி, அந்த நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிகள் அந்த நரகத்தினுடைய அந்த எரிபொருட்களை மாறி மாறி அந்த நரகத்தினுடைய தீ ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு நிலை ஏற்படுதான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்படி ஏற்படுகிற போது அல்லாஹ் அதற்கு ஒரு அது முறையிடுகிற போது அல்லாஹ் ஒரு வாய்ப்பு அளிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் நரக நெருப்பு கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. அப்போ ஒரு அது கேட்கப்படுகிற போது, அது இறைவனிடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் அதற்கு மூச்சு விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த இரண்டு மூச்சுக்களில் ஒன்று நஃப்ஸின் ஃபிசிதா, கோடை காலத்தில் ஒன்று, ஒ நஃப்ஸின் ஃபில் ஃபிசைஃப், குளிர்காலத்தில் ஒன்று விட்டுக்கொள் என்று சொல்லுகிற அடிப்படையில் ஃபஹுவ அசத்துமா தஜிதுன மினல் ஹர்ரி, நீங்கள் எதை வெப்பமாக இன்றைக்கு ஒரு வெயிலாக உணர்கிறீர்களோ, வெப்ப காற்றாக உணர்கிறீர்களோ, அது நரகம் விடுகிற பெருமூச்சுத்தான் என்று அல்லாஹுடைய தூதர் அதோடு நமக்கு புரியும்படி ஒப்பிட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு அடிக்கிற அந்த வெயிலில் நோன்பு வைத்துக்கிட்டு நம்முடைய சாதாரண அலுவல்களில் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துது நமக்கு. போ அப்போதான் குளித்து வருகிறோம், திரும்ப நினைக்கிறோம், போய் உட்கார்ந்து ஃபேன் இல்லாமல் தூங்கு, ஃபேன் இல்லாமல் என்பதை தாண்டி ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து அப்படியே நினைந்து குளித்து விடுகிறோம். பொருளாதாரத்தில் ஒரு சின்ன அளவில் இருந்தால் கூட ஒரு ஏசியை வாங்கிடலாமா, அதிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு விடலாமா, இரண்டு மூன்று தடவையாவது ஒரு நாளைக்கு குளித்து அதிலிருந்து நம்மை எப்படியாவது கொஞ்சம் சரி செய்து கொள்ளலாமா என்று தப்பிக்கிற முறைகள், எவ்வளவு சிரமத்தை ஒரு மனிதனுக்கு இந்த சாதாரண மூச்சு காற்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற அடிப்படையில் ஏற்படுத்துதுன்னா,
நரகத்தை மூச்சு காத்தே அப்படின்னா நரகம் எப்படின்னு பாருங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒப்பிட்டு காட்டுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஏற்படுகிற காய்ச்சலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்ஹம்மா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதுஹா பில்மா. இந்த காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய பெருமூச்சுக்கள்ல அதனால் உண்டாகக்கூடிய ஒன்று. நீங்கள் அதை தண்ணீர் மூலமாக அதை தணித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் என்பது இன்னைக்கு ஒரு மனிதன் எப்படி சீர்குலைய செய்கிறது. என்ன நோய் தொற்று ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அது காய்ச்சல் மூலமாக ஒருவனுக்கு வெளிப்படுது. ஒரு பாக்டீரியா மூலமாகவோ ஒரு வைரஸ் மூலமாகவோ ஒரு மனிதனுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அதை அவனுடைய உடல் எதிர் ஆற்றல் அதை செய்யும்போது உடல் வெப்பத்தின் மூலமாக அதை அழிக்க பார்க்கிறது, உடல் வெப்பம் அடைகிறது. ஆனால் நல்லதுதானே என்று நாம் பார்த்தோம்னா அந்த உடல் வெப்பம் ஒரு மனிதனுக்கு அதிகமாகிற போது வலிப்பு முதற்கொண்டு பெரிய பாதிப்புகளை, உடல் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி விடுகிறது. சரி, கிருமிகளுக்கு எதிராக தானே செயல்படுது, விட்டுட்டு போவோம்னு இருக்க முடியாது, பெரும் பாதிப்பு நிகழ்ந்துருமே, போடு அதுக்காக அதை அந்த சூட்டை தணிப்பதற்கு தண்ணீரை வச்சு ஒத்தனை கொடுப்போமா, ஒரு பாராசிட்டமால் வாங்கி போட்டுருவோமா என்று அதை தணித்து கொள்ள தேடுகிறோமே, அதை அல்லாஹனுடைய தூதர் அது நரகத்தினுடைய மூச்சு காற்றாக குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த நரகத்தினுடைய தன்மையை நாம யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நரக வாழ்க்கை அதை வர்ணித்து சொல்லி காட்டுகிற போது திருமறை குர்ஆன் சொல்கிறது, அங்கு ஓடி ஒளிந்து ஏதோ ஒன்று என்ற வாழ்க்கையே இருக்காதான். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான், வாழவும் முடியாது. சரி, இந்த நரகத்தில் போயிட்டோம், இருக்கிறோம், வாழ்ந்துட்டு போயிடலாம் கொஞ்ச நாள், அதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு இது கொஞ்ச நேரம் சமாளிப்போம் என்கிற அந்த வாழ்க்கை முறை கிடையாது. அங்கு வாழவும் முடியாது, சாகவும் முடியாது, ஒரே தண்டனைகள் தான், ஒரே கொடுமைகள் தான். இந்த நிலை மீண்டும் 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 ஏற்படுத்தப்படும் என்றால் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று தப்பிச்சிடுறோமங்க. எது என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, வெயிலில் இருந்து எதையோ ஒன்று குடித்து ஒரு குடிபானமாக இருக்கட்டும், உடலை தணிக்கக்கூடியதாக இருக்கட்டும், எப்படியாவது அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி. அது எத்தனை மாதம், 2-3 மாதம் அந்த வெயிலிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இவ்வளவு ஏற்பாடுகள். அந்த நரக வாழ்க்கையில் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது என்கிற நிலையை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுவும் ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலை கிடையாது. லாபி சீன ஃபீஹா ஹக்காபா, யுகம் யுகமாக அதில் தங்குகிற நிலை அவர்களுக்கு ஏற்படும். அவர்களுக்கு வலதுபுறத்திலிருந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், மேலிருந்து தண்டனை, கீழிருந்து தண்டனை, எல்லா புறத்திலிருந்தும் அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. இப்படியான அந்த ஒரு தண்டனையை நாம் கண் முன்னாடி கொண்டு வந்து பார்த்தால் இந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர், அதனால தான் இந்த மறுமை குறித்தான அச்சம், அது குறித்தான ஒரு புரிதல், அந்த நினைப்பை ஏற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்த நபி அவங்க அதை ஒரு அடிப்படையாக அமைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தில் இருந்து ஒருவரை காப்பாற்றிக் கொள்வதற்கான பிரார்த்தனைகளை எவ்வளவு இடங்கள்ல நபியவங்க, நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கங்க, நரகத்திலிருந்து இறைவா என்னை நரகிலிருந்து காப்பாற்று, நரக நெருப்பிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எவ்வளவு இடங்கள்ல பிரார்த்தனைகளை அமைத்து அதை கற்று தந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த நினைப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு மனிதன் எழுந்த உடனேயே முதலில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய இறைவனிடத்தில் முறையிட வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். அதுல எழுந்த உடனேயே ஒருவன் மறுமை குறித்தான அந்த பிரார்த்தனை அமைக்க வேண்டும் என்று நபி அவங்க வழிகாட்டுறாங்க. எந்திரிச்ச உடனேயே
அவனுடைய முதல் அலுவலே இறைவனை இறைவனிடத்தில் நமக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த நாளை மறுமையை அந்த நரகத்தை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு நேரம் என்பது காலையில் எழுந்தவுடனேயே என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்தி சென்றிருக்கிறாங்களே. எழுந்த உடனேயே அந்த மரணம் என்கிற அந்த நிகழ்வு சிறு மரணம் என்று தூக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருவர் எழுந்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்குத்தான், அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா என்னை மரணிக்க செய்து என்னை உயிர்ப்பிக்க செய்தானே அந்த இறைவனுக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு, அது மட்டும் கிடையாது அல்லாஹ் வந்து என்னை மரணிக்க செய்து உயிர் கொடுத்துட்டான் சரி, வஇலைஹின் நுசூர் அவனிடத்திலேயே என்னுடைய திரும்பி செல்லுதல் இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை ஒவ்வொரு நாளும் அதனுடைய நாளினுடைய துவக்கத்திலேயே ஒருவன் சொல்லித்தான் எழ வேண்டும் என்று நபி அவங்க கற்றுத்தரான். அப்படி யோசிச்சு பார்க்கணுமா, எழுந்த உடனேயே எவ்வளவோ பேர் தூக்கத்தில் தூக்கத்தோடு போயிட்டாங்க, நம்மோடு உறங்கியவர்கள் இன்றைக்கு பேசுகிறோம்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று டீ குடிச்சிட்டு சேர்ந்து தான் நைட்டு ஒரு 11 மணிக்கு பேசிட்டு போனோம், காலையில் எழல அவர் என்பதை சாதாரணமாக எவ்வளவோ இடங்களில் நாம் போய் ஒரு முகத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, நாம் கேட்டு வைத்துக் கொள்கிறோம். அப்போ எவ்வளவோ பேர் இரவு நம்மோடு தூங்கியவர்கள் எழலை, அல்லாஹ் அந்த உயிரை திரும்ப கொடுத்துருக்கிறான். ஆனால் இதே நிலை நீடிக்குமா, இது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமா, இன்னைக்கு நாம் எப்படி விட்டுட்டு போனோமோ நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு போன நிலையில் எழுந்திருக்கிறோம், நம்முடைய சொத்து பத்துக்கள் நம்முடைய எல்லாம் நாம் எதை விட்டோமோ அதை அப்படியே மீண்டும் பெற்று இறைவனுக்கு நன்றி செலுத்தி எழுந்து விட்டோம். நாளை இறைவன் அந்த மறுமையை ஏற்படுத்தி விட்டால் எழுகிற நேரம் வேறையாக இருக்கும், அந்த சூழ்நிலை வேறையாக இருக்கும், அந்த கொடூர நிகழ்வு நடக்கிற அந்த மறுமையில் அதுவும் அந்த நரகத்தை பெற்றவர்களாக நாம் எழுந்தோம் என்றால் நம்முடைய நிலை எப்படி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளினுடைய துவக்கத்திலேயே நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார்களே. அந்த நரக வாழ்க்கை அவ்வளவு நினைத்து பார்க்க வேண்டிய நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டிய கோர வாழ்க்கையாகத்தான் அதை பார்க்கிறோம். ஏன்னா அதில் கொடுக்கப்படுகிற தண்டனை முறைகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹனுடைய வேத வரிகள் சொல்கிறது, இதில் அயலாலு ஃபி அயனாக்கிஹிம் வசலாசில் யுஸ்ஹபூன், அவர்கள் அப்படியே அந்த நரகளை விளங்கிடப்பட்டு இழுத்துட்டு வருவாங்களாம், இழுத்துட்டு வரப்படுவாங்களாம், அப்படியே சங்கிலிகளால் அந்த மனிதர்கள் அப்படியே பிணைக்கப்பட்டு அந்த நரகத்தில் இறைவன் ஒரு இழிவை ஏற்படுத்துவானாம். ஃபில் ஹமீமி அவர்கள் அப்படியே அவர்களுடைய மேனியில ஏற்கனவே அங்கு சூழப்பட்டிருக்கிற நரக நெருப்பு சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய நரக நெருப்பினுடைய காற்று வெப்ப காற்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஃபில் ஹமீம் அப்படியே நரகத்தினுடைய அந்த கொதி நிலையில் இருக்கக்கூடிய சுடு தண்ணீர் தூக்கி மேலே ஊத்தப்படுமா, விளங்கிடப்பட்டு தலையில நரகத்தினுடைய அந்த சூட்டில் கொதித்து எழுந்திருக்கிற சுடுநீர் நம்முடைய மேனியில் ஊற்றப்படுமா, அது அல்லாஹ் அந்த தண்டனையாக சொல்லி காட்டுகிறான். அப்படியே அந்த நரக நெருப்பில் யுஸ்ஜரூன் அப்படியே அவங்க பொறிக்கப்பட்ட மாதிரி அப்படியே அந்த நரக நெருப்பினால் அப்படியே அவர்கள் சூடிடப்பட்டு ஒன்றுமில்லாமல் அவர்கள் ஆக்கப்படுவார்கள். இந்த நிலை என்பது ஏதோ முடிந்தது, அதை ஆரம்பித்தது முடிந்தது என்கிற நிலை கிடையாது. அல்லாஹ் இதில் வைத்திருக்கிற அடிப்படையை என்ன அப்படின்னு சொன்னால், மரணம் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய தண்டனைகளை ஒருத்தன் தரான், ஹிரோஷிமா நாகசாகின்னு இப்படி அந்த ஜப்பான் என்கிற அந்த நாடே அழிக்கப்பட்டு பிறகு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த அழிக்கப்பட்ட நிலைகளை பார்த்தோம்னா ஒரு மனிதனால் புற்பூண்டு கூட முளைக்க முடியாத அளவிற்கு அழிவை ஏற்படுத்த முடிந்தது இந்த நெருப்பை பயன்படுத்தி, அவ்வளவுதான் ஒரு மனிதனால் முடிகிறது. ஆனால் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா போடப்பட்டது எரிந்து சாம்பலாகி மரணம் என்கிற ஒரு இறுதி புள்ளி அவங்களுக்கு கிடச்சிச்சு, ஒரு பெரிய வேதனை இல்லை, விழுந்துச்சு இறந்தாங்க முடிந்தது, அதோடு அவர்களுடைய நிலை முடிந்து விட்டது. உலகத்தில் நமக்கும் அப்படித்தான், பல நேரங்களில்
ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு இல்லாம ஒரு மரணம் என்கிற இறுதி புள்ளி இருக்கு. வெயிலில் வெயிலையே நம்ம பெரிய சிரமமாக நினைக்கிறோம், அதற்கு கூட முடிவு இருக்குதே. 2 மாதங்களில் பனிகாலம், அடுத்து குளிர்காலம் என்று இப்படி போயிருது. ஆனால் முடிவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் தொடர்கதையாக திரும்ப திரும்ப அதே நிலையை இறைவன் ஏற்படுத்துகிறான் என்றால், அப்ப அந்த வாழ்க்கையினுடைய அந்த கோரத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அந்த நிலையை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்யறானா, அல்லாஹனுடைய தூதர் அந்த வழிகாட்டுதல்களை சொல்றாங்க. நீ அந்த மறுமை குறித்த அந்த சிந்தனைகளை நீங்க உங்களுக்குள்ளாக வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குதோ அல்லாஹனுடைய தூதர் அதையெல்லாம் வழிகாட்டுறாங்க. போய் ஒரு கபரு சியாரத்து இருக்குதா, இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி தர்காக்களுக்கு சியாரத்து கிடையாது, பொது மையவாடி, அனைவரும் புதைக்கப்படக்கூடிய அது போன்ற தலங்களுக்கு சென்று நீங்க போய் பார்வையிடுங்க. ஏன் தெரியுமா, ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, மறுமையை அது நினைவுபடுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முடிந்து போகுது நம்முடைய நிலை, நம்முடைய உடல், இந்த உலக மண், அதன் மூலமாகவே எப்படி உயிரின்ற ஒன்று இல்லைனாலே எப்படியான உடல் மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுது என்பதை கபரில் தானே போய் பார்க்க முடியுது. நாம் போகிறோம், போய் பார்க்கிற போது என்ன மாதிரியான மனநிலைகளை நமக்கு அது ஏற்படுத்தி தரும். நாம் போய் பார்க்கிற போது ஒரு நாள் புதைக்கப்பட்டவர் என்றால் எடுத்த மண்ணை மேலே போட்டு கொஞ்சம் மேடாக இருக்கும், 1 மாதம் கொஞ்சம் சமமாகும், 2 மாதம் என்றால் 2-3 மாதங்களில் எட்டி பார்த்தீங்கன்னா குழி, மண்டை ஓடுகள் கூட அரிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாம் பார்க்கிற போது, அந்த பலதரப்பட்ட அந்த கபர்களை பார்வையிடுகிற போது ஒரு சின்ன நடுக்கம், ஒரு அச்சம் மறுமை குறித்து ஏற்படுதில்லை. அல்லாஹனுடைய தூதர் அந்த அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னும் அங்கே போய் கேட்காத அவர்களிடத்துல நாம் சொல்லணுமா, அவர்களிடத்தில் இன்னா இன்ஷா அல்லாஹு பிஹிலாகுன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களை வந்து அடையக்கூடியவர்கள் தான். அவங்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை அழைத்து அவங்களை கேட்க போறது இல்லை, நமக்கு நாமே வலுவூட்டி கொள்வதற்கு அந்த மறுமை என்கிற அந்த கோர நிகழ்வை யோசித்து பார்ப்பதற்கு ஒரு பூத உடல் இந்த உலகத்தில் நாம் அப்படியே சதையும் எலும்புமாக திரிந்து கொண்டிருக்கிற இந்த உடலை நம் கண்முன்னாலேயே ஒன்றுமில்லாமல் ஆக்கி காட்டுகிற நிலை இந்த கபரில் ஏற்படுது அப்படின்னா நரகம் எப்படியான ஒரு சிதைவை நமக்கு ஏற்படுத்தும். அதை மீண்டும் 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 ஒரு மனிதனுக்கு இறைவன் ஏற்படுத்தி அவனுடைய நிலையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் என்று நாம் பார்க்கிறோமே. அல்லாஹ் அப்படியே ஆடையாக ஒரு நெருப்பை என்னென்னலாம் செய்ய முடியுமோ. அல்லாஹினுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது, ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபு மின்னார், நெருப்பினால் நெருப்பினால் ஆன ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும், இறைவனை மறுத்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். ஆடையா ட்ரெஸ்ஸே அதுதான் நெருப்பு. ஒன்று எப்படி எப்படியெல்லாம் அவனை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த முறையில் அவனுக்கு வேதனைகளை இறைவன் ஏற்படுத்துகிறான். புரட்டி போடப்படுவான் அவனுடைய தோள்கள், கருக கருக தோல் தானே வழியை ஏற்படுத்துது. அந்த தண்டனை முறைகளோட அடிப்படைகளை பாருங்க. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் தப்பிச்சுக்கிறான், கரிந்து போன ஒரு இடத்துல நீங்க போய் ஏதோ ஒரு இன்றைக்கு கேஸ் விபத்து ஏற்படுகிறது, அல்லது பட்டாசு ஆலை விபத்து ஏற்படுது, ஏதோ ஒரு வகையில் சிறிய விபத்தில் இருந்து பெரிய ஒரு மின் விபத்துகள் இப்படி ஏற்பட செய்கிறது. இதுல எரிந்தவர்களுடைய நிலை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தோல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்ச்சிகள், அதில் ஒரு குறிப்பிட்ட நிலையை தோலெல்லாம் கருகிய ஒரு நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையில் அவங்களே வைத்திருக்கிறாங்க, 70% என்று அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுடைய உடல் நிலையை அவங்க அதை கிளீன் பண்ணுற வேலைகள்லாம் செய்கிற போது அவர்களுக்கு வேறு விதமான வழி இருக்குது. இந்த தொடுதல் உணர்ச்சி அங்கே அப்படியே சதை சதையாக இருக்குதே, அந்த எலும்புகளெல்லாம் தெரிகிற நிலையில் வெந்து போயிருக்கிறதே, அந்த இடத்துல தொட்டால் உணர மாட்டான், அந்த வேதனையிலிருந்து அவன் தப்பிச்சிட்டான். அப்போ அந்த தோள்கள் தான் அவனுக்கு வலியை உணரச் செய்கிறது என்கிற நிலையில் எரிஞ்சவன் கூட அந்த எரிகிற வேதனையிலிருந்து தப்பிச்சிட்டான்.
கொஞ்ச நேரம் தான் அந்த வேதனை. ஆனால் நரக நெருப்பில் இறைவன் ஏற்படுத்துகிற அந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, குள்ளமா நலிஹத் ஜுலூதுஹும், அவர்களுடைய அந்த தோல் கருகிற போதெல்லாம் ஜுலூதன் கைரஹா, வேறு ஒரு தோளின் மூலமாக அவனுக்கு அப்படியே அதை மாற்றி மாற்றி அந்த வேதனையை மட்டும் அவன் உணர வேண்டும் என்கிற ஏற்பாடு அந்த நரகத்தில் இருக்கு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, அல்லா எப்படியான ஒரு ஏற்பாடு அதில் ஏற்படுத்தியிருக்கிறான். கொஞ்சம் அதில் ஒரு தோல் கருகுனா தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு என்பதே கிடையாது. ஒரு மரணம் ஒரு முடிவு, ஒரு தோல் இல்லைன்னா அதில் ஒரு முடிவு, எதுவுமே இல்லை. அவனுக்கு திரும்ப மறுத்தோல் மாற்றப்பட்டு அவனுடைய வேதனைகள் தொடரும் என்றால், அப்போ யோசிச்சு பாருங்க அந்த நிலைகளை. அங்கு வழங்கப்படக்கூடிய உணவை அல்லாஹ் சொல்கிறான், உணவு சாப்பாடு அதையும் அல்லாஹ் கொடுப்பான். அவங்க என்ன சாப்பாடு, லைசலஹும் தாமுன் இல்லாமல் அறி, அங்கு அவனுக்கு அந்த முட்செடிகளை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது. அதுதான் அங்கு வழங்கப்படும், மின்று அது அவனை பசியிலிருந்தும் விடுவிக்காது, கொழுக்கவும் செய்யாது. இந்த முள் செடியை வாயில போட்டு அதை கடிச்சு அதை உணவாக உட்கொள்கிற அளவிற்கு பசி ஏற்படும் ஒரு மனுஷனுக்குன்னா. அந்த அந்த சூழலோடு தான் இறைவன் பசி ஏற்படுகிற சொர்க்கத்தில் தான் பசி தாகம் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நரகத்தில் ஒருவனுக்கு பசி ஏற்படுது, ஆனால் அந்த பசியை அந்த முற்செடிகளை சாப்பிட்டால் அவன் அதன் மூலமாக தீர்த்து கொள்ள முடியுமானா, ஒன்றும் முடியாது. அந்த பசி அந்த அதை சாப்பிட சாப்பிட அவனுக்கு பசியையும் போக்காது, கொழுக்கவும் செய்யாது, அதுக்கானது கிடையாது. தண்டனைக்கான உணவு என்று இறைவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நீர் கேட்பானா, தண்ணீர் வேண்டும் என்று கேட்கப்படுகிற போது, அவனுக்கு தண்ணீர் கேட்கப்படுகிற போது அவனுடைய முகத்தை எல்லாம் பொசுக்குகிற அப்படியே செம்பை போன்ற ஒரு கொதி நீரை காய்ச்சி அவனுக்கு வழங்கப்படும். அவன் அது குடிக்க முடியாத ஒரு நிலை அவனுக்கு ஏற்படும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் பதிய வைக்கிறது. தண்ணீர் அப்படின்னா கொதி நிலையை அடைந்திருக்கிற இது மாதிரியான நிலை. சுடுநீர் தரப்படுமா, அந்த லா யதூகுன ஃபீஹா பர்த வலா ஷராபா, அங்கு குளிர்ச்சியையோ குளிர் பானத்தையோ அவன் அங்கு அருந்த முடியாது. வெயிலில் போயிட்டு வந்தால் டக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி தண்ணியை குடிக்கிறோம், தப்பிக்கவே முடியாது. அங்கு உள்ள நிலை இல்லா ஹமீம வகசாக்கா, அங்கு அப்படியே சீலையும். எதை இந்த உலகத்தில் பார்த்து அருவறுத்து போகிறோமோ, ஒருவருக்கு வருதுன்னா அந்த துர்வாடையும், நமக்கு அந்த ஒரு புண்ணு ஒரு ஏற்பட்டுருச்சுன்னா அதை பார்க்கும் போதே அருவறுப்பு ஏற்படுகிறது. அந்த சீலை இறைவன் நாளை மறுமையில் குடிநீராக குடிபானமாக வழங்குவான் என்றால், அந்த கோரத்தை கொடூரத்தை யோசித்து பாருங்கள். இப்படியான ஒரு கோர தண்டனைகள் நாளை மறுமையில் அந்த சுடு தண்ணி அந்த கொதிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிற போதே இறைவன் சொல்கிறான், அந்த சீலை அவன் குடிக்கும் பொழுது அது அவனுக்கு அதை மிடறு மிடறாக அவன் அப்படியே அதை குடிக்க முடியாமல் அவனுடைய தொண்டைக்குள் இறங்காத ஒரு நிலை ஏற்படுவான். குடிச்சிடலாமா, தாகம் எடுக்கும், அதை அப்படியே வாங்கி குடிக்க முடியுமா? அதை குடிப்பதற்கான காரணம் தாகத்தை இப்படியாவது தடிக்கணுமேன்னு குடித்தாலும் மிடறு மிடறாக அவனுக்கு இறங்காத ஒரு நிலையை அங்கு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஒரு கோரமான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இதுதான் நமக்கு பெரிய நிரந்தர வாழ்க்கை நினைக்கிறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கையில் தான் எல்லா உலக விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்கிற மாதிரி பல விஷயங்களை மிக சாதாரணமாக கடந்து போகும். எங்கள் வியாபாரம்னா அதை எப்படி நம்ம பொய் சொல்லாமல் நடத்திட முடியுமா, நமக்குள்ள ஒரு நிலை. இன்றைக்கி நம்முடைய தடுமாற்றங்கள் அது எப்படி வர்றவன் அப்படியே பேசாமலாம் வாங்கிட்டு போகிறான். நீங்கள் நின்று பாருங்களேன், அவ்வளவு பேச்சு பேசுகிறான், அவன்கிட்ட எதையாவது ஒன்று பொய்ய சொன்னாதான் இல்லாததை சொன்னாதான் வாங்கிட்டு போறான். வியாபாரத்திலாம் அதெல்லாம் சாத்தியமாகுமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கதையாகுமா, அது வேலைக்கு ஆகுமா, உலகத்துல பொருளாதாரத்தை திரட்டணும் அப்படின்னா சும்மாவா அப்படின்னு கேட்டு நகர்கிறோமே. தவறா நடந்தாதான் சம்பாதிக்க முடியும் என்று நாம நம்முடைய புரிதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமே. உலகத்தில் சம்பாதிக்கிறோம்னா எதையும் செய்வோம் என்று நினைக்கிறோமே. வட்டி இல்லாமலாம் இஎம்ஐ இல்லாம பொருள் வாங்க முடியுமா?
இன்னைக்கு நாம் சுகபோகமாக வாங்க, நான் இன்னைக்கு சேர்ப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கணுமா, சேர்த்து அது முடிஞ்சவொடனே அதை அவன் கையில் கொண்டு போய் கொடுத்து நான் என்றைக்கு வாங்கிறது, கொஞ்சம் சேர்க்கும் போது நாளைக்கு ஒரு செலவு, அடுத்து கொஞ்சம் நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நெருங்குகிற போது பெரிய செலவு, போயிருச்சே வாங்குற கனவே இல்லாமல் போயிருச்சே இஎம்ஐ, அது வந்து அது தவிர்க்க முடியாதது. இன்னைக்கு நிலவரத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தவிர்த்து தான், அதை வந்து கண்டுக்காம தான் போகணும் என்கிற நிலைக்கு இந்த உலகம் நம்மளை இழுத்து கொண்டு போகிறதே. ஒரு கணம் இந்த நரகத்தை திரும்பி பாருங்கள், நரகம் என்கிற அந்த கோர நிகழ்வை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் எதை நோக்கி ஓடுகிறோமோ அதிலிருந்து திரும்பி நரகத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சரியான ஒரு ஒரு நிலை, ஒரு மனமாற்றம் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்க. எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய கூச்சல்கள் அலறல்கள் அப்படியே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சகவ் வஃபி நாரி லஹும் ஃபீஹா ஜஃபீருன் வ சகைக்குன், கெட்டவர்கள் நரகத்தில் இருக்கிற போது அங்கு கழுதையின் கத்தலும் அலரும் அலறலும் அப்படியே அது மாதிரி சத்தம் கேட்குமா, நரகத்தினுடைய அந்த அலறல்கள் வேதனை தாங்க முடியாமல் அப்படியே கத்துவாங்கல்ல, நரகம் எங்கும் ஒழிக்கிற அந்த சப்தத்தை கேட்டாலே கொலை நடுங்குகிற அளவிற்கு அந்த வேதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களுடைய சத்தம் அந்த அலறல் அவ்வளவு தூரம் இருக்குமா. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை அந்த நரகத்தினுடைய ஒரு ஒரு அடிப்படையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தருகிற போது இந்த நரகத்திற்கு எப்பேற்பட்ட எந்த காரியத்தை நாம் முன்வைத்தாவது, எந்த நற்காரியங்களை செய்தாவது இந்த நரகத்தில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் நாம் ஒருவருக்கு ஒரு சக மனிதருக்கு ஒரு தவறு இழைத்துட்டோமா, அவர் மன்னிக்காதவரை இறைவன் அதை மன்னிக்க மாட்டான் என்கிற போது இந்த உலகத்தில் பெருமையாக நினைக்கிறோம், யாரும் எனக்கு தேவையில்லை, எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் எனக்கு என்ன, மறுமையில் பார்த்துக்குவோம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறோமே. இவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு காத்திருக்கிறது என்றால் இப்படி நகர்ந்தோம்னு சொன்னால் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை சம்பாதிக்க இருக்கிறோம், ஒரு சாதாரண நிலை கிடையாது. மறுமையில் ஒரு மனிதருக்கு நாம் இழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு துரோகம் ஒரு அநீதி என்பது மறுமையில் பெருசாக வந்து நிற்குமா. அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, நாளைக்கு திவாலாகி போனவன் என்றால் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹனுடைய தூதருடைய தோழர்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் செல்வமெல்லாம் இல்லாமல் ஒன்று இருந்து இழந்து போவான் அவன் தானே என்று சொல்கிற போது, அப்படி கிடையாது, அவன் கிடையாது, நாளை மறுமையில் தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜகாத்தோடு வருவான், எல்லா அமல்களோடு வருவான். ஆனால் வந்து நிற்கிற போது அவன் சக மனிதர்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பான். இறைவன் உலகத்தில் வாழும்போது என்னை திட்டியிருந்தான், என்னிடத்தில் பொருளாதாரத்தை வாங்கியிருந்தான், எனக்கு மனரீதியான தாக்குதலை கொடுத்திருந்தான் என்று எதை கோரிக்கையாக நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைக்கிறார்களோ அதற்கான அங்கு நாளைக்கு மறுமையில் எதுவும் அந்த இடத்துல பொருளாதாரம் பேசப்பட போவது கிடையாது, சொத்து பத்துக்களை பரிமாறி கொண்டு விட முடியாது. அன்றைக்கு பேசப்படுவதெல்லாம் அன்றைக்கு பகரமாக கொடுக்கப்படுதெல்லாம் நம்முடைய நன்மைகளை தான். பாதிப்பு ஏற்பட்டுச்சா, உன்னைய சிரமப்படுத்தியிருந்தானா, அவனுடைய நன்மைகள் அப்படியே கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். இறுதியாக இந்த அளவுக்குன்னா இன்னொரு செய்தியில் வருகிற போது, இறுதியாக அவனிடத்தில் நன்மைகள் எல்லாம் இல்லாமல் போகிற போது இவனுடைய தீமைகள் எடுத்து இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவன் நரகிற்கு அனுப்பப்படுவான் என்றால் இதை விட பெரிய இழிவு இருக்க முடியுமா. அடுத்தவருடைய மானத்தில் மிக சாதாரணமாக விளையாடுகிறோமே, பிறரை பற்றி பேசுவதை பெரிய ஒரு ஒரு விஷயமாக, ஒரு சாதாரணமான ஒரு சபைக்கு போயிட்டோம்னா அது எப்படி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா, நாலு பேர் இப்போ தான் சந்திச்சிருக்கிறோம், எதுவுமே பேசாமல் மூஞ்ச பார்த்துட்டு உட்கார முடியும், நான் அவன் தெரியுமா, அவன் நிலவரம் தெரியுமா, நான் அவங்க குடும்பத்தில் என்னாச்சு தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா என்று பேசலனாலே ஒரு சபைக்கு ஒரு சுவாரஸ்யம் கிடைக்காது. அதை பேசி திரிகிறோம், ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பு என்பது அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க.
இடையே அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கும்போது உடைய செம்பாலான நிகங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகங்களை கொண்டு நரகத்தில் கிழித்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மார்பு பகுதிகளை, முகங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து, யார் இவர்கள், என்ன இவர்களுக்கு நேர்ந்தது என்று கேட்கிற போது, மனித மாமிசங்களை சாப்பிட்டவங்க இவங்கன்னு பதில் சொல்லப்படுது. மனித மாமிசத்தை சாப்பிடுறது அப்படின்னா, திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய சக மனிதரை பற்றி பேசுவது புறம் பேசுவது என்று என்பது எப்படியான ஒரு விஷயம் தெரியுமா? இறந்த செத்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்க நீங்கள் விரும்புவீர்களா என்று இறைவன் அதை அவ்வளவு அருவறுப்பான காரியமாக இந்த செயலை குறிப்பிடுறானே. செத்தவனை நீ சாப்பிடுவியா? ஒரு மனிதாபிமானம் வேணா, உன்னுடைய சகோதரன் செத்தா அவனுடைய கறியை, செத்தவன் அவனுடைய கறியை நீ சாப்பிடுவியா? இறைச்சியை நீ சாப்பிட முடியுமா? அது போன்ற ஒரு செயல் என்று இறைவன் எதை சொன்னானோ அதே வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அந்த தனி மனித மானம் தொடர்பாக, அவனுடைய பாதிப்பு தொடர்பாக நமக்கு ஒரு அச்சம் இருக்கணும். நரகில் நமக்கு நம்முடைய எல்லா அமல்கள் இருந்தாலும், நற்காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், தனி மனிதனிடத்தில் நாம் இழைக்கிற துரோகம், அவனிடத்தில் நடக்கிற இது போன்ற சிக்கல்களுக்கு உரிய முறையில் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு ஏற்பட்டால் அந்த நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு கோரமான அந்த தண்டனை இந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, லா யுஃபத்தரு அன்ஹும், அந்த தண்டனை அவர்களுக்கு சிறிதளவும் குறைக்கப்படாதான். ஆனால் அவங்க எப்படியான கோரிக்கைகளை நாளைக்கு மறுமையில் வைப்பாங்கன்னா, இந்த நரக காவலாளிகள் இருக்கிறாங்கள, அவங்கள அழைத்து ஒரே ஒரு நாள் விடுப்பு கேட்பாங்க. தொடர்ந்து அடி, தொடர்ந்து வேதனை, கடுமையான தாக்குதல், இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போது ஒரு நாள் விடுப்பு கிடைக்காதா என்று அவங்க கேட்பாங்களாம் இறைவனிடத்தில். அந்த இறைவன் நியமித்திருக்கிற அந்த வானவர்கள் காவலர்களிடத்தில் கேட்பாங்களாம், கால் அல்லது இன ஃபின்னார் லி ஹசனத்தி ஜஹன்னம் இது ரப்பக்கும் யு ஹஃபிஃப் அண்ணா யௌமம் மினல்அதாப், உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள், ஒரே ஒரு நாள் அந்த வேதனையை அவன் எங்களுக்கு பிற்படுத்தி தரட்டுமே என்று கேட்கிற போது அவர்கள் சொல்வார்களாம், காலு அவளம் தக்கு யதீக்கும் ரசூலும் பில் பையினாத், இந்த தெளிவான அந்த வேத வசனங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தூதர்கள்லாம் வரலையா? ஏன்னா அவங்களாம் எவ்வளோ தூரம், உனக்கு என்னமோ இன்னைக்குத்தான் அது தெரியுமா, நீ தப்பு பண்ணக்கூடாது என்பது உனக்கு விவரம் தெரியாது, இந்த நரகம் குறித்த எச்சரிக்கைகளை உனக்கு தெரியாமல் யாரும் சொல்லாமல் வைத்திருந்தார்களா? ஏதோ எனக்கு எதுவுமே தெரியாது, இன்னைக்கு வந்தேன் திடீர்னு நரகம் அப்படியா? உனக்கு படித்து படித்து உலகத்தில் சொல்லப்பட்டுச்சே. அந்த வானவர்கள் இறைவனிடத்தில் எடுத்து கொண்டு செல்வதற்கு முன்பாகவே அந்த கடுமை மிக்க வானவர்கள், அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அங்கே அவர்களுக்கு பதிலளிப்பாங்களா, உனக்கு சொல்வதற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டாங்கல்ல, இப்படிலாம் நடக்கக்கூடாது, இவ்வளவு கோரமானது நரகம் என்று சொல்லப்பட்டுச்சுல, அங்கு எந்த நாளும் எந்த வேதனையும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டுச்சுல, அப்புறம் என்ன கேட்குற என்று சொல்லி அந்த இடத்தில் மறுக்கப்பட்டு அவர்கள் சொல்வார்களாம், ஃபதூ, நீங்கள் இந்த தண்டனையை அனுபவிங்க என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்றால், அப்போ எவ்வளவு ஒரு இடைவிடாத ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக, மாசம் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு பொக்கிசம் அருட்குடை, ஒரு பயிற்சி களம், இதில் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மிடத்தில் நம்மை விட நம்மை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது தானே, நாம் எப்படி இருக்கிறோம், நம்மிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கு, எதை மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம், எதை கண்டும் காணாமல் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம், இதை செய்வதன் மூலமாக நாம் உலகத்தில் சின்ன அற்ப சந்தோஷம் கிடைக்கலாம், உலகத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஒரு புறத்தில் இருக்கலாம், ஒரு சாதாரணமாக அதை பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் செய்கிறாங்க நாமளும் செய்கிறோம் என்கிற எண்ணங்கள் ஏற்படலாம், அல்லது செய்ய செய்ய நம்முடைய அது பழகி அதை பெரிய விஷயமாக கூட நாம் பார்க்காமல் போகலாம். ஆனால் அந்த தவறுகள் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நிறுத்தி அந்த நரக வாழ்க்கையை ஒரு ஒரு நொடி கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். என்ற இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சின்ன சந்தோஷத்துக்கு இவ்வளோ பெரிய விலையா
இவ்வளவு பெரிய கொடூர தண்டனைக்காக, இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக இவ்வளவு பெரிய ஒரு பெரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவேனா என்று நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நரகம் தொடர்பான வசனங்கள், அது தொடர்பான நபிமொழிகள் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் உதவுறோம்ல, நம்முடைய பிள்ளை, நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர் என்று யாருக்கும் உலகத்தில் ஒரு பாதிப்பு. நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன சுடுதண்ணி பட்டுருச்சுன்னா துடி துடித்து போகிறோம், கொண்டு போய் ஒன்றும் இல்லைங்க, அது ஏதோ ஒன்று போட்டோம்னா அது கிடையாது, மருத்துவமனை கொண்டு போவோம், சரி செய்வோம், அதை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும், காயமாச்சு நான் என்னத்துக்கு ஆகிறது, என் பிள்ளை தாங்குவானா என்றெல்லாம் கொதித்து நிற்கிறோமே. மறுமை நிகழ்வை இறைவன் சொல்லி காட்டுகிற போது அன்னைக்கு மறுமை நாளில் எல்லாம் அங்கு ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவன் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பணைய வைப்பானான். எந்த மனைவியை, எந்த பிள்ளைகளை, எந்த தாய் தந்தையை இவன் பெரிதாக அவங்களுக்காகவே வெளிநாடுகளுக்காவது போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பான், தொலைச்சிருப்பான். தாய், என்னுடைய தங்கை திருமணம், என்னுடைய தந்தை கடன், எனக்கு பட்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு முன்னுக்கு வரணும், இன்னைக்கு என்னோடு சேர்ந்தவர்கள், என்னோடு பயின்றவர்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறான், கொஞ்சம் ஒரு சொந்த வீடு, என் பிள்ளைகள் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பதற்கான ஒரு கல்வி கொடுப்பதற்குரிய தகுதி என்னிடத்தில் இருக்கணும். வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான், இரவு பகல் பாராம எங்கிருந்தோ வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வெளியூர்களில் போய் கஷ்டப்பட்டு அங்கு படக்கூடிய கொடுமைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி அனுபவிச்சு உலகத்தில் காப்பாத்தின அந்த உறவுகளை மறுமையில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் எதையும் பணயமாக கொடுத்து மறுமையில் அந்த நரக வேதனையிலிருந்து தப்பிச்சிடணும் நினைப்பானான். எதை வேணாலும், எனக்கு பதில் அவனை வச்சுக்க, என்னுடைய தந்தை தாய் யாரை வேண்டுமானாலும் வேதனைப்படுத்திக்க, என்னையை விட்டா போதும் என்கிற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் என்று நமக்கு சொல்லப்படுதுன்னா எந்த அளவிற்கான ஒரு கொடூரம் அது, எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நாம பார்க்கிற எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தருகிற போது அந்த ஒரு ஒரு இந்த உலக வாழ்க்கையை ஒருத்தன் எப்படியெல்லாம் நினைக்கிறான், அது எப்படியானது என்பதை நபி அவங்க பல இடங்களில் சுட்டி காண்பிக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை ஒரு சாதாரணமாக நினைங்க, ஏதோ ஒரு ஒரு பயணியை போன்று, ஒரு ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்களே, அதனுடைய அந்த உள் அர்த்தமெல்லாம் இப்படி இப்படி வாழாமல் எல்லாத்துலேயும் ஒரு நேசம், ஒரு அன்பு, பாசம், அந்த பொருளாதாரம் மீது உண்டான மோகம், இதெல்லாம் வளர்த்து வளர்த்து நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்கிறோமே, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் காட்டப்படுகிற அந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் ஒரு ஒரு அந்த அந்த நாளில் எதையும் பணயமாக வைக்க துணிகிற ஒரு மனநிலை ஏற்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நரகத்தில் இருக்கிறதுலேயே குறைந்தபட்ச தண்டனையா நமக்கு கேட்கும் போதே, சரி ஏதோ குறைந்தபட்ச தண்டனைனா ஏதோ ஒன்று சாதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் ஏற்படும். அந்த குறைந்தபட்ச தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது அந்த நரகவாசிக்கு அவருடைய தலையில் அந்த அவருடைய அவர் அந்த சூடு அவருக்கு காலில் உள்ளங்காலில் வைக்கப்படுவது மூளை கொதிக்கிற அளவிற்கு அது ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, அப்படியானத அவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனையை இருப்பதிலேயே லேசானதாக, மூளை கொதித்து போகிற அளவிற்கு ஒரு தண்டனையை இருக்கிறதுலேயே லேசானதுன்னா அப்போ பெரிய அளவிற்கான தண்டனை எப்படி இருக்கும், மிக மோசமாக தண்டிக்கப்படுகிற அந்த அலறல்கள் கேட்கிற அங்கு உட்படுத்தப்படக்கூடிய மற்ற தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த இறைவனுக்கும் அந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் உண்டான உரையாடல் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இறைவன் வந்து முன் வந்து பேசுவானாம். அந்த நரகவாசி இடத்துல பேசுகிற போது, லவ் அன்னலக்க மாஃபில் அர்லி மின் சையின், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு உனக்குத்தான் அப்படின்னு ஒரு நிலை வருது. உலகத்தில் நீ எதையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டியோ, எங்கே வாழணும், இதில் நிரந்தரமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்லாம் ஆசைப்பட்டல,
அது எல்லாமே இப்போ உன்னோடது. இப்போ இந்த நிலையில் நீ இதையெல்லாம் பிணையாக என்னிடத்தில் தருவதற்கு முன் வருவாயா என்று அல்லாஹ் கேட்பானான். உடனே அந்த மனிதன் கொஞ்சம் கூட யோசிக்காம, நாம் ஆம், நான் எப்படியா உலகமே எனக்குத்தான், உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அதை உன்னிடத்தில் முன்வைத்து பிணையாக கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து மட்டும் என்னை காப்பாத்து என்று நான் கேட்பேன்னு அன்னைக்கு சொல்லுவானான். அப்போ பாருங்க, அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இவ்வளவு சிரமமான ஒன்றை நான் உனக்கு சொல்லலையே, உலகத்தையே எனக்கு கொடுன்னு சொல்லலை, மனைவி மக்களோடு வாழாதன்னு சொல்லலை, பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நீ தியாகம் பண்ணுன்னு சொல்லலை. உன்னிடத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் மிக சாதாரணம் ஒன்று தானே, என்னென்ன உனக்கு சொல்லப்பட்டிருக்கு, சாதாரண கட்டளை, அல்லாஹ் துஸ்ரிக் பி, எனக்கு இணை கற்பிக்காதே என்கிற மாதிரி சில கட்டளைகள் தானே சொல்லப்பட்டுச்சு, நீ அதை கடைபிடிச்சிருக்கலாமே என்று இறைவன் வந்து கேள்வி எழுப்பானான். அந்த அதானே உனக்கு சொன்னோம், பெரிய அஜெண்டாவை நீ போட்டு இந்த உலகத்தையே எனக்கு கொடுக்கணும், இரவு பகலாக அல்லாவிற்காக உழைக்கணும், இந்த மாதிரி உலகத்தையே நினைத்து பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு சில கட்டளைகள், உலக வாழ்க்கையை மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு அது நடக்கணும். சில இது கூடும் இது கூடாது, எதை எதை மார்க்கம் எப்படி நம்மை கொண்டு போக சொல்கிறதோ அதற்கு ஏற்பத்தானே நடக்க சொல்லியிருக்கு. அந்த தவறுகளை விட்டு தவிர்க்க சொல்லியிருக்கு, நன்மைகளை ஈடுபட வேண்டும் என்று அதை தானே சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீ உலகத்தையே தரேன்னு முன் வருகிற சாதாரணமான இதை நீ செய்திருந்தால் இந்த மறுமையில் இதில் நீ தப்பித்து கொண்டிருக்கலாமே என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் நாளைக்கு சொல்வானான். அப்போ எந்த அளவிற்கு அந்த மறுமையில் ஏற்படுகிற நரக தண்டனை இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு கூடுதலான நேரங்கள் இருக்குது, நல்ல இந்த மறுமைக்குண்டான தண்டனை இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம் மறுமையில் இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக அமைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நாளைக்கு இறைவனை சந்திக்கிற போது அந்த மனுஷன் எப்படி நினைப்பானா, அதை அவனுடைய புலம்பல்களை நாளை நரகத்தில் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீ வாழும் போதே சாகிறதுக்கு முன்னாடியே, வான்ஃபிக்கும் மிம்மா ரசகனாக்கும் மின் கபுல் ஐய்யத்திய அஹதுக்குமுல் மவுத், உங்களில் ஒருவருக்கு மரணம் நிகழ்வதற்கு முன்பாகவே அல்லாஹனுடைய பாதையில் உங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இவன் என்ன மறுமையில் வந்து இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் சாதாரண அறிவுரைகள், நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள். ஆனால் மறுமையில் வந்து இறைவனிடத்தில் முன் வந்த கேட்பானா, ஃபா தக்கூலு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் வஅக்கும் மினஸ் ஸாலிஹீன், கொஞ்சம் எனக்கு நீ அவகாசம் கொடுத்தா, இந்த மறுமையில் தான் தண்டனை, உனக்கு நரகம்தான் என்று சொல்லப்பட்ட உடனேயே நரக வாழ்க்கையை அடைந்தாவே அன்னை நாளைக்கு மறுமையில் கேட்பானா, எனக்கு சின்ன அவகாசம் எனக்கு அளித்தால், வாக்கும் மின சாலிகின், என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தானம் செஞ்சிருமேன், வாக்கும் மின சாலிகின், நல்லவர்களில் ஒருவனாக நான் மாறிவிடுவேன், இவனால் கெட்டவனாக இருந்தேன், சில தவறுகள் என்கிட்ட இருந்துச்சு, கஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், பொருளாதாரத்தில் உனக்காக நான் தர்மம் செஞ்சிருவேன், நல்லவர்களில் ஒருத்தனா நான் மாறிடுவேன், கொஞ்சம் அவகாசம் வேணும். அப்போ அல்லாஹ் சொல்வானா, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதனுடைய தவணை வந்துருச்சுன்னா யாருக்கும் பிற்படுத்தப்படாது, அதெல்லாம் வெற்று வார்த்தை. கையை பிடிச்சி யாராவது இழுத்தாங்களா, இதை செய்வதை விட்டு தர்மத்தை நீ செய்யக்கூடாது என்று யாராவது உன்னை பிடித்து வைத்திருந்தார்களா, உனக்கு ஏதாவது தடை இருந்ததா, அழகான அறிவுரைகள் இருந்துச்சு, இதுதான் உனக்கு சொர்க்கம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, நரகம் என்கிற நிலை இருக்கிறது, நரகத்தினுடைய கோர தாண்டவம் இப்படி இருக்கும், அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நன்மைகளை செய், தீமைகளை விட்டு விலகிக்கொள் என்கிற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுச்சுல்ல, உன்னுடைய தவணை முடிந்து விட்டது என்று இறைவன் மறுத்து விடுவானா? இன்னும் சில வசனங்களில் இறைவன் சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பி ர்ஜிஊன், ஒருத்தனுக்கு மரணம் வந்தவன தான் புத்தி வருமா, அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பிச்சிரு, கால ரப்பி என்னுடைய இறைவா இர்ஜிஊன், என்னை திரும்ப அனுப்பிச்சிரு, இங்கிருந்து என்னை கைப்பற்று, நீ ஏதோ ஒரு நிலையில் உயிரை எடுத்து இந்த மறுமை என்கிற நிகழ்வை பார்த்துட்டேன், என்னை திரும்ப அனுப்பிச்சிரு, திரும்ப அனுப்புனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, அல்லி ஆமலு சாலிகன் ஃபீமா தரக், நான் விட்டுட்டு வந்தேன்ல அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்ல அமல்களை எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன், என்னை கொஞ்சம் திரும்ப மட்டும் நீ அனுப்பிச்சிரு,
என்று இறைவனிடத்துல கேட்பானா? அப்ப அல்லாஹ் சொல்வானா, கல்லா இன்னஹா கலிமா ஹுவ காயினுஹா, இது இதெல்லாம் வெற்று வார்த்தைகள், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? இதை நீ சொல்லுகிற சொல்லுவதற்கு தகுதி இருக்குதா? இது வெற்று வார்த்தை, உனக்கு எவ்வளவு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு என்று இறைவன் இந்த கருத்தை ஏற்க மறுத்து விடுவான், அவகாசம் அளிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றானா? அப்ப இப்ப தெளிவான ஒரு நிலையில, நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இறைவனை சந்திப்பதை ஆதரவு வைத்திருக்கிற நாம், மறுமை என்கிற சிந்தனை ஆழமாக அதை நம்புகிற நாம, நம்மிடத்தில் அழகான பெரிய ஒரு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அப்ப அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒவ்வொரு நேரத்தை நாம் செலவழிக்கணும். இல்லை அப்படின்னா, தவறிட்டோம்னா மரணம் என்கிற ஒன்று எப்ப ஏற்படும்னு யாராலையும் சொல்ல முடியுமா? எந்த மாதிரி மரணிப்போம் என்று சொல்ல முடியுமா? எப்படி நமக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பல திடீர் மரணங்கள் நம் கண்ணு முன்னாடி நிகழுதுங்க. பக்கத்தில் நமக்கு தெரிந்தவர்கள், நாம் அறிந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய உற்றார் உறவினர் என்று எவ்வளவு இடங்களில் பார்க்கிறோம். இதை பார்த்தும் மரணம் என்பது யாருக்கோ ஏற்படுற மாதிரி, ஏதோ 70-80 வயசு கிழவனுக்கு, யாரோ ஒருத்தனுக்கு, நமக்கா ஏற்பட போகுதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அப்போ இந்த மறுமையை எவ்வளவு தூரம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு அடுத்த நொடி ஏற்படலாம் என்கிற ஒன்றை எப்படி ஒருத்தன் பார்க்கணும்? ஒரு மனுஷன் அப்படிதானே, ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு சில நாட்கள் என்று நிர்ணயம் செய்கிறாங்க, அது முந்தியும் போகலாம் பிந்தியும் போகலாம். ஒரு மருத்துவரால் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுது, இது அவ்வளோதாங்க, கொஞ்ச நாள் தான் இவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து எதுவும் மாற்ற முடியாது, இந்த குறிப்பிட்ட ஆர்கன்லாம் வந்து நம்ம அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு, இது மாற்றி அமைக்கிற மாதிரி இல்லை, அல்லது தானாக செயல்படுற மாதிரி, அல்லது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதையும் பண்ணுற மாதிரி செயற்கையாக, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இது இழந்தவர்கள் இத்தனை நாட்கள்னு மரணத்தை அடைஞ்சிருவாங்கன்னு இவ்வளோ பல அவகாசம் கொடுக்கப்படுது. அவகாசம் அப்படி கொடுக்கப்படுதுன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவங்கள பேணக்கூடியவர்களுடைய நிலை, அந்த பார்வை எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கறது, சரி கொஞ்ச நாள் இருக்க போகிறாங்க, நல்லா இருந்துட்டு போகட்டும், கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நம்முடைய செயல்பாடு அப்படின்ற ஒரு பார்வையே மாறுதில்லை. எங்க ஒரு நாள் குறிக்கப்பட்டாலே இப்படி அப்படின்னு சொன்னால், நாளே குறிப்பிடப்படாமல் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்கிற ஒரு மனநிலையில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தயாராக இருக்கணும்? அடுத்த நோட்டு நிகழ்த்திடலாமே, மறுமை என்கிற அதனுடைய முதல் படி மரணத்தை அடைந்து விடுவோமே, நாளை நரகம் என்கிற கோர நிகழ்வு நடக்க இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் மனதில் வைத்துக் கொண்டோம்னு சொன்னால், இது போன்ற விஷயங்களில் நாம் நம்முடைய நாட்களை சரியான முறையில் இறை பாதையில் இறைவன் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது மாதிரி நாம் இறைவனிடத்தில் அவகாசம் கேட்டு புலம்பல்களை கேட்பதற்கு பதிலாக, நாம் இன்றைக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களை நேரங்களை சரியான முறையில் வகுத்து கொண்டோம் என்றால், இது போன்ற புலம்பல்களில் இருந்து அப்படி கஷ்டப்படுவதற்கு பதிலாக மாற்றாக நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏராளமான பல பிரார்த்தனைகளை செய்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, இறைவா இந்த உலகத்திலையும், வஃபில் ஆகிரா மறுமையிலையும் எனக்கு நல்லதை ஏற்படுத்து, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறுமையிலையும் எனக்கு நல்லதை ஏற்படுத்து, வக்கீனா அதாபன்னார், இந்த நரக நெருப்புலேருந்து என்னை பாதுகாப்பளி, எனக்கு அதிலிருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹனுடைய தூதர் வளமையாக ஆக்கியிருக்கிறாங்களே. உலகத்தில் நல்லா இருக்கவே இந்த மறுமையிலே நல்லா இருக்கணும் என்பதை தாண்டி, நன்மையை நலவை எனக்கு தா என்று கேட்பதை தாண்டி, நரகத்தை விட்டு என்னை காத்துருள் புரி என்று இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்றால் அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அது. அப்போ அதை நினைத்து நம்முடைய செயல்பாடுகளை அதற்கு ஏற்ப நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் மூலமாகவும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அந்த நரகத்தை ஒருபோதும் நாம் அடைந்து விடக்கூடாது. அதிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக அதற்குரிய செயல்பாட்டை நம்மிடத்தில் இருந்து தடுத்து நன்மைகளை செய்கிற நர்பாக்கியத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவன் நம் அனைவருக்கும் நந்தல் புருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.